அனைவருக்கும் வணக்கம். பீபர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அருகில் உள்ள பெல் சிம்பலை பிரஸ் செய்து கொள்ளவும். குரு பகவான் வரும் தீபாவளிக்கு அடுத்த நாள் அதாவது அக்டோபர் 28 அன்று அமாவாசை திதியில் சுவாதி நட்சத்திர நாளில் விருச்சிக ராசியில் இருந்து தன்னுடைய முதல் ஆட்சி வீடான தனுசு ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். குரு பகவான் இவ்வாறு பெயர்ச்சி அடைவதன் மூலம் அனைவருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான மாற்றங்கள் நடைபெற உள்ளன. அனைத்து உயிர்களுக்கும் சகல மங்களத்தை அருளும் குரு பகவான் இந்த முறை தன்னுடைய சொந்த வீட்டிற்கு செல்வது மாபெரும் நன்மையாகும். அவ்வாறு செல்லும் குரு பகவான் தன்னுடைய 5 பார்வையாக மேஷத்தையும், 7 பார்வையாக மிதுனத்தையும், 9 பார்வையாக சிம்மத்தையும் பார்க்கின்றார். தனுசு ராசியில் சனீஸ்வரன் மற்றும் கேது பகவானுடன் இணையும் குரு பகவான் அங்கு குரு சண்டால யோகத்தினை உருவாக்குகின்றார். அங்கிருந்து கொண்டு தன்னுடைய 7 பார்வையாக ராகு பகவானை பார்க்கின்றார். இதன் காரணமாக ராகு சுபத்தன்மை அடைகின்றார். இதனால் இதுவரை அனைவருக்குமே சங்கடத்தையும் கஷ்டங்களையும் வழங்கி வந்த ராகு பகவான் குரு பெயர்ச்சிக்கு பின் 50% நன்மைகளை வழங்க ஆரம்பிப்பார். ஜனவரி 24 சனி பெயர்ச்சி நடைபெற உள்ளது. அதற்கு பின் சனி பகவானும் தன்னுடைய சொந்த வீடான மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார். அதன் காரணமாக அவருடைய பார்வையானது ராகுவின் மீதிருந்து விலகி விடுகின்றது. அப்பொழுதில் இருந்து 2020 முடியும் வரை ராகு பகவான் 100% சுபத்தன்மை அடைந்து தன்னுடைய முழு அதிர்ஷ்டத்தையும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான எளிய வழிகளையும் குறுக்கு வழிகளையும் காட்டி வாழ்வில் பல வளர்ச்சிகளை ஏற்படுத்துவார். இது அடுத்து நடக்க இருக்கும் ராகுகேது பெயர்ச்சி வரை நீடிக்கும். சனி பகவான் ஜனவரி 24 தன்னுடைய முதல் ஆட்சி வீடான மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார். அங்கிருந்து தன்னுடைய 3 பார்வையை மீன ராசியின் மீதும், 7 பார்வையை கடக ராசியின் மீதும், 10 பார்வையை துலாம் ராசியின் மீதும் பதிக்கின்றார். இதனால் ஏற்படும் பலன்களை பற்றியும் பார்ப்போம். சனி பகவானை அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, கடின உழைப்புக்கும் அமைதிக்கும் அதிபதியான உங்கள் ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு பின் என்ன பலன்கள் நடக்கும் என்பதை பார்ப்போம். அக்டோபரில் நடக்கும் குரு பெயர்ச்சிக்கு பின் தன்னுடைய சொந்த வீடான தனுசு ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். முதலில் நாம் இந்த குரு பெயர்ச்சியை 2 கட்டங்களாக பிரித்து பார்க்க வேண்டும். முதலில் அக்டோபர் 28 முதல் ஜனவரி 24 வரை, மற்றொன்று ஜனவரி 24 பின். இவை இரண்டிற்கும் மாபெரும் வித்தியாசம் உண்டு. இவை இரண்டுமே மாபெரும் மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அக்டோபர் 28 முதல் ஜனவரி 24 வரை இந்த காலகட்டத்தில் குரு பகவான் தன்னுடைய தனுசு ராசியில் நுழைகின்றார். அங்கு கேது மற்றும் சனி பகவானுடன் இணைந்து குரு சண்டால யோகத்தினை உண்டு பண்ண உள்ளார். அவர் அங்கிருந்து மேலும் மேஷம், மிதுனம் மற்றும் சிம்மம் ஆகிய வீடுகளை பார்ப்பார். சனி மற்றும் குரு பகவான் ஆகியோர் இணைந்து இருப்பது பெரிய அளவில் ஆன்மீக ஈடுபாட்டினை அதிகரிக்கும். முதலில் நீங்கள் கடந்த மார்ச் முதல் மே 15 வரை என்னென்ன நடந்தது, நீங்கள் என்னென்ன செய்தீர்கள் என்பதை 1 நினைத்து பாருங்கள். அவைகள் பெரும்பாலும் மீண்டும் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதனையும் ஆரம்பிக்கக்கூடாது. காரணம், நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதையாவது ஆரம்பித்தால் அது நன்றாகவே வளரும். மேலும் அதில் நீங்கள் முதலீடுகளை செய்வீர்கள். ஆனால் உங்களுடைய உடல்நிலை மற்றும் மனநிலையின் காரணமாக நீங்கள் ஆரம்பித்த புதிய செயலை கைவிடும் சூழ்நிலை உண்டாகும். எனவே புதிதாக எதையும் இக்காலகட்டத்தில் தொடங்க வேண்டாம். ஆனால் செய்கின்ற செயலை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கலாம். அதற்கு எவ்வித தடையும் இல்லை. மேலும் இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் என்பது 50% மட்டுமே வேலை செய்யும். மீதி 50% வாய்ப்புகளை சனி பகவான் உழைப்பாக மாற்றிவிடுவார். உழைத்த உழைப்புக்கேற்ற பலன்களை பெற வேண்டும் என்றால் இறையருள் வேண்டும். மேலும் சனி கேதுவுடன் இணைந்திருக்கும் குரு பகவான் ராகுவின் பார்வையையும் பெறுவதால் இந்த காலகட்டத்தில் அனைவருமே கோவிலுக்கு சென்று புண்ணியங்களை செய்வது நல்லது. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 6 இருக்கின்றார். இதனால் நீங்கள் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி அதிக லாபம் அடைவீர்கள். ஒரு சிலருக்கு உடல்நலத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த குரு பெயர்ச்சிக்கு பின் குரு பகவான் தனுசு ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார். இதன் காரணமாக ராகுவால் ஏற்பட்ட பிரச்சனைகள் 50% நீங்கும். இருப்பினும் சனியின் பார்வையில் இருப்பதால் ராகுவால் அள்ளித்தர இயலாது.
குரு பகவான் உங்கள் ராசியில் இருந்து கொண்டு நேராக உங்கள் ராசிக்கு 4 இடத்தையும் 6 இடத்தையும் மற்றும் 8 இடத்தையும் பார்க்க உள்ளார். இந்த பார்வைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள தடைகளை நீக்கும். குரு பகவான் சனி மற்றும் கேதுவுடன் இணைந்து இருக்கின்றார். குரு தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தாலும் 2 இருள் கிரகங்களுடன் சேர்ந்து இருக்கின்றார். இதன் காரணமாக தன்னுடைய பலத்தை அவர்களுக்கு வழங்கி அவர்கள் மூலம் ஏற்பட்ட கஷ்டங்களை தீர்ப்பார். உடல் நலம் நன்றாகவே இருக்கும். கடன்களை அடைக்க வலைகள் உண்டாகும். சனி பகவான் குரு பகவானுடன் இணைந்து இருப்பதால் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். குரு பகவான் ராகு பகவானை பார்ப்பதனால் குரு சண்டால யோகத்தினை உண்டாக்குகின்றார். சனி பகவான் தொடர்ந்து கடன் பிரச்சனைகளின் மூலம் ஏற்படும் கஷ்டத்தை உங்களுக்கு உணர்த்தி இருப்பார். இந்த ஜனவரி 24 அன்று தனுசு ராசியில் இருந்து தன்னுடைய சொந்த வீடான மகர ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைகின்றார். இதனால் இதுவரை நீங்கள் அனுபவித்து வந்த மறைமுகமான கஷ்டங்கள் ஒரு முடிவிற்கு வரும். ஜனவரி 24 குப்பின். ஜனவரி 24 அன்று சனி பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இது உங்கள் ராசிக்கு 7.5 சனியினை தீவிரமாக்கும் அமைப்பாகும். பயப்பட வேண்டாம். உங்கள் ராசிக்கும் ராசிக்கு 2 இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார். மகரத்தில் இருந்து கொண்டு அங்கிருந்து மீனம், கடகம் மற்றும் துலாம் ராசிகளை பார்க்கின்றார். சனி பகவான் பெயர்ச்சிக்கு பின் நீங்கள் செய்ய வேண்டியவைகளை பற்றி முதலில் பார்ப்போம். நீங்கள் பெரிய அளவில் முதலீடுகளை செய்ய வேண்டாம். ஏனெனில் 12 ஆட்சி பெறுகிறார். மேலும் அவர் 3 இடத்திற்கும் அதிபதி ஆவார். மகர ராசியில் இருந்து கொண்டு சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3, 7 மற்றும் 10 இடங்களை பார்க்க உள்ளார். இவை சம்பந்தமான விஷயங்களினாலேயே பிரச்சனைகள் வரும். தொழிலில் இருப்பவர்கள் தொழிலை மாற்ற வேண்டாம். வேலை தேடுபவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் ஏற்படலாம். தைரியமாக எதையாவது செய்கிறேன் என்று பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். திருமண பிரச்சனை, கணவன் மனைவி இணைய பிரச்சனை முதலியவற்றை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உள்ளன. இதனை பற்றி பின்னர் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தனுசில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12 இடத்திற்கும் மற்றும் 3 இடத்திற்கும் அதிபதி ஆவார். அவர் உங்கள் ராசிக்கு 12 இடத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார். இதனால் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும். சுப செலவுகள் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் வீடு, மனை வாங்கும் பாக்கியமும் உண்டாகும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இளைய சகோதரர்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம். தேவையில்லாமல் பெரிய கடன்களை வாங்க வேண்டாம். எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் வாய்ப்புகளும் உள்ளன. எனவே எச்சரிக்கையுடன் எதையும் செய்யவும். உங்களை பயம் உறுத்துவதற்காக இதனை சொல்லவில்லை. மாறாக இதனை நீங்கள் எச்சரிக்கையுடன் கேட்டு செயல்பட்டால் எதிர்காலத்தில் வரும் பிரச்சனைகளில் இருந்து எளிதாக தப்பிக்கலாம். உடல் நலம் நன்றாகவே இருக்கும். தொடர்ந்து சிவஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்ளவும். தனுசு ராசியில் இருக்கும் குரு பகவான் ராகு பகவானை பார்த்து தொடர்ந்து குரு சண்டால யோகத்தை உண்டாக்கி கொண்டே இருக்க உள்ளார். இதன் காரணமாக அதிர்ஷ்டம் தேடி வரும். அவர் உங்கள் ராசிக்கு 6 இருக்கின்றார். இதனால் அவர் இதுவரை கொடுத்து வந்த தொந்தரவுகள் நீங்கி நன்மைகள் உண்டாகும். மேலும் வருமானத்தை அதிகப்படுத்துவதில் உங்களை ஈடுபடுத்துவார். எளிய வழிகளை காண்பித்து வெற்றி பெற வைப்பார். தொடர்ந்து நேர்மையான வழியில் செல்லவும். ஜனவரி 24 வரை குறைந்த பலத்துடன் இருந்து வந்த ராகு ஜனவரி 24 பின் முழு சுப பலத்துடன் உங்களுக்கு பல நன்மைகளை வழங்குவார். அதுவும் குறிப்பாக ஏப்ரல் மாதத்தில் இருந்து மிக அதிக அளவில் நன்மைகளை வழங்கி மகிழ்ச்சி கடலில் மூழ்கடித்து விடுவார். குரு பகவான் கேது பகவானுடன் இணைந்து உங்கள் ராசிக்கு 12 இடத்தில் இருப்பதால் நீங்கள் ஆன்மீக பயணங்களையும் குலதெய்வ வழிபாட்டினையும் தொடரும் வாய்ப்புகள் உண்டாகும். மனதில் தொடர்ந்து தெய்வத்தை வைத்து இருக்கவும். தீர்த்த யாத்திரைகள், மலைகளில் இருக்கும் கோவில்கள் ஆகியவைகளுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் பிரமாதமாக உள்ளன. ஆக மொத்தம் இந்த குரு பெயர்ச்சியில் உங்கசிக்கு 100% நன்மைகள் மட்டுமே நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க சிவபெருமான் மற்றும் ஆஞ்சநேயரை தொடர்ந்து வணங்கவும். மறக்காமல் குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வது நல்லது. நன்றி. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்து கொள்ளவும். நன்றி.